ஓம் சக்தி. 12/5/2020 செவ்வாய்க்கிழமை அன்று உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க நமது அம்மா அவர்கள் 2 மருந்துகளை அருளியுள்ளார்கள். அதன் செய்முறையினை இப்போது நாம் காண்போம். முதலாவது செய்முறை, தேவையான பொருட்கள்: நன்கு காய்ச்சி ஆடை நீக்கிய பசும்பால் 1 டம்ளர், சிறிதளவு அவல், கொடிவேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மஞ்சள் தூள். விருப்பத்தின் பேரில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்: வேப்பிலை பொடி, மிளகு பொடி, சுக்குப்பொடி, பனை சர்க்கரை சிறிதளவு. 1 கிண்ணத்தில் சிறிதளவு பொட்டுக்கடலை, கொடிவேர்க்கடலை மற்றும் அவல் மற்றும் 1 சிட்டிகை மஞ்சள் பொடியினை சேர்த்து அதனுடன் தேவையான அளவு பசும்பால் சேர்த்து கொள்ள வேண்டும். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப இதனுடன் 1 சிட்டிகை சுக்குப்பொடி, வேப்பிலை பொடி, மிளகு பொடி, 1 ஸ்பூன் பனை சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம். மேற்கூறிய இந்த 4 பொருட்களில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்து பொருட்களையோ அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றையோ சேர்த்து கொள்ளலாம். உணவினில் பால் சேர்க்காதவர்கள் இதனை தண்ணீருடனும் சேர்த்து சாப்பிடலாம். சிறிய குழந்தைகளுக்கு இதனை கொடுக்கும்போது அவல், பொட்டுக்கடலை, கொடிவேர்க்கடலை மூன்றையும் பொடி செய்து சூடான பாலில் கலந்து மஞ்சள் பொடி சேர்த்து கொடுக்கலாம். வேப்பிலை, சுக்கு மற்றும் மிளகு பொடிகள், பனை சர்க்கரை முதலியவற்றை குழந்தைகளின் விருப்பத்தின் பேரில் சேர்த்து கொள்ளலாம். இதனை அனைவரும் தினசரி காலை சிற்றுண்டியாக சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரண்டாவது செய்முறை, தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 துண்டு, மிளகு சிறிதளவு, 1 எலுமிச்சை பழம். சிறிதளவு இஞ்சியினை தோல் நீக்கி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் 1 பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து சிறிதளவு மிளகு மற்றும் இஞ்சியினை சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். பாதி அளவு சுண்டிய பிறகு மிளகு மற்றும் இஞ்சியின் சாறு அதில் நன்கு இறங்கியவுடன் வடிகட்டி கொள்ளவும். இதில் 1 அல்லது 2 சொட்டு எலுமிச்சை சாற்றினை சேர்த்து தேநீர் போல் தினமும் பருகி வர வேண்டும். அம்மா கூறுகின்ற மருந்துகளை தினமும் தவறாது நம் உணவினில் சேர்த்து வந்தால் நோயின்றி வாழலாம். சக்திகளே,